தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திலும் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், இப்பதான் கடலூர்ல இதே போன்ற இரண்டு சம்பவங்கள் பத்தி நம்ம பார்த்தோம், செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கினார். தூத்துக்குடியிலும் இதே போல தற்காலிக பேருந்து ஓட்டுநர் வைத்து இயக்கிய பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கு. என்ன நடந்தது? அங்க எவ்வளவு சதவிகிதம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு விழுக்காடு பேர் இருக்காங்க? அதாவது தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு முறை நிலையில் வந்து அனைத்து பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப தூத்துக்குடியில 89-90% முதற்கொண்டு வந்து பஸ்கள் வந்து இயங்கி வந்திருந்தன. மேலும் பேருந்துகள் வந்து தற்காலிக பணி ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வந்து பணியில் அமர்த்தப்பட்டு அவர்களும் வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வந்து விளாத்திக்குளத்திலிருந்து பேரிலோவன்பட்டி சிந்தலக்கரை வழியாக கோயில்பட்டிக்கு செல்லும் 78A என்ற அரசு பஸ்ஸை இன்று தற்காலிக ஓட்டுநர் வந்து சுப்பிரமணியன் என்பவர் ஓட்டி சென்றிருக்கார். இதில் குறிப்பாக வந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் அதிகமாக செல்லக்கூடியது. பேரிலோவன்பட்டியிலிருந்து சிங்கிலிப்பட்டி கிராமத்தின் அருகே வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீரென சாலையில் சேற்றில் இறங்கியது திடீரென்று. ஆனால் அவருக்கு ஓட்ட தெரிந்திருந்தும் அந்த இறக்கத்தில் இறங்கிய ஒரு சூழ்நிலையில் வந்து உடனடியாக வண்டி சிக்கி கொண்டது. இதனால வந்து எதிரே வந்து எந்த ஒரு வாகனமும் வராத நிலையில் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிரிழப்பும் தற்பொழுது வரை ஏற்படவில்லை. இதுல வந்து 50-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பியிருக்கார்கள். இதுல இருந்து காயமுற்றவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களை பள்ளி மாணவர்களை வந்து தற்பொழுது வீட்டிற்கு அவர்களது பெற்றோர்கள் அழைத்திருக்கிறார்கள். மேலும் சாலையோரத்தில் இறங்கிய அந்த பேருந்தை வந்து ஒரு JCP வாகனம் மூலமாக விளாத்திக்குளம் பணிமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. மேலும் வந்து அப்பகுதி உள்ள பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மாதிரி தற்காலிக அந்த பகுதியில் மாணவர்கள் வந்து அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி தற்காலிக ஓட்டுநர்களையோ ஒரு நடத்துனர்களையோ வைத்து இயக்குவது வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சாட்டி வருகிறார்கள். அந்த பகுதியில் இயக்கக்கூடாது. இதுல வந்து ஒரு திறமை வாய்ந்த, அதாவது அப்பகுதியில் ஓட்டிய பேருந்து ஓட்டுநர்களை வைத்தே வந்து இயக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு அரசுக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாகவும் தற்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய தாக்கம் ஒவ்வொன்றாக தெரிய வருகிறதாக நம்ம பார்க்கலாம் ராஜன். தற்காலிக ஓட்டுநர்களால் விபத்து நிகழ்வது வரிசையாக நமக்கு அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜன்.